இது போல் எஸ்எஸ் ஸ்டிங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆசிட் பட்டு கரையாயிருக்கும் சில வீட்டில் ஸோ நாங்களும் அப்படி தான் வந்து ஆசிட் ஊதுறோன்னு சொல்லிவிட்டு ஸ்டிங்கில் பட்டு கரையாயிடுச்சு அந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹேக் வந்து இன்றைக்கி கையில் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் வினிகர் எடுத்துக்கிறேன் என்கிட்ட வந்து ஃபுட்டுக்கு சேர்க்குற வினிகர் இருக்குது அதோட பேக்கிங் பவுடர் இருக்குது நீங்கள் பேக்கிங் சோடா போட்டால் இன்னும் வந்து நல்லா ஸ்டெயின் ரிமூவ் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் வினிகரை வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் தொட்டு நல்லா தேய்ங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த கரை வந்து சுத்தமாக வந்து போயிடுது ஸோ இது போல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் சுத்தமாக போயிடுச்சு ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி ஆசிட் கரை போகாத கரை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஹேக்கர் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் தருது நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர வெயிட் இருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்